புதுச்சேரி மாநிலத்தில் முகக்கவசம் அணிந்து வருபவர்களுக்கு மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அந்த மாநிலத்தின் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முகக்கவசம் அணியாமல் மக்கள் வெளியில் நடமாடினால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் நிரப்ப வரும் வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் எரிபொருள் நிரப்பக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மாஸ்க் வந்தால் மட்டும்தான் பெட்ரோல் போட முடியும். அந்த மாதிரி அந்த ஒரு அவங்களா அந்த அசோசியேஷன் சார்பாகவே அவங்க முன் வந்து இந்த கருத்தை சொன்னதுனால இதை நம்ம இங்கே அமல்படுத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் பெட்ரோல் போட முடியும். அதுதான் இந்த இது இன்னைக்குலேருந்தே அது ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்குலேருந்தே அவங்க இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனிடையே தெலங்கானா மாநிலத்திலிருந்து 1000 டோஸ் அளவுக்கு ரெம்டெசிவிர் மருந்து புதுச்சேரிக்கு விமானத்தில் எடுத்து வரப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறையிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்படைத்தார். ரெம்டெசிவிர் மருந்து முற்றிலுமாக தீர்ந்து போய்விட்டது என்ற செய்தி எங்களுக்கு சற்று வருத்தத்தை தந்தது. பல இடங்களில் தேடியும், ஏன்னா இப்போ எல்லா இடங்களிலும் நோயாளிகள் அதிகரித்திருப்பதால் இந்த மருந்துக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் ஏற்கனவே ஒரு முறை தமிழகத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஹைதராபாத்லாம் இதை தயாரிக்கிறார்கள், அதனால் அப்பொழுது உதவி செய்தோம். இப்பொழுது எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடு இருக்கிறது. புதுச்சேரியில் ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஹைதராபாத்திலிருந்து கொண்டுவரப்பட்டதாக தமிழிசை கூறினார். இந்த மருந்தை பதுக்கி வைத்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.